புகழ்மிக்க புதுக்கல்லூரி தமிழ்துறை சீர்மிகு சிங்கப்பூர் முஸ்தபா தமிழ் அறக்கட்டளை இணைந்து நடத்துகிற நம் பாசத்திற்கும் நேசத்திற்கும் வணக்கத்திற்கும் உரிய கவிவேந்தர் மு அறக்கட்டளை மு மேத்தா அறக்கட்டளை என்ற சிறப்புமிக்க அறக்கட்டளையின் தொடக்க விழா இந்த அருமையான நிகழ்வில் தலைமையேற்றிருக்கின்ற புதுக்கல்லூரியின் பெருமைமிக்க முதல்வர் பெருந்தகை முனைவர் ஆ அப்துல் ஜப்பார் அவர்களே, வரவேற்புரை வழங்கியிருக்கிற முனைவர் மு கலீல் அகமது அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற பேராசிரியர் கம்பம் சாகுல் அமீத் அவர்களே, தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருந்தகை ஜி அசோகன் அவர்களே, நிறைவாக நன்றியுரை ஆற்றுவதற்காக இருக்கின்ற பேராசிரியர் ஹிதாயத்துல்லா அவர்களே, இந்த நல்ல நிகழ்வில் நிகழ்வுக்கு பெருமை சேர்க்கும் பொருட்டு இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இந்த அருமையான அறக்கட்டளையை தொடங்கி வைத்து நிறைவாக சிறப்புரை ஆற்றுவதற்காக இருக்கின்ற இன்று இமய முதல் குமரிமணி வரை இந்திய துணைக்கண்டத்தில் தமிழர்களுக்கென்று தனித்துவத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற விஞ்ஞானி நம் அனைவரின் பெரும் பாராட்டுதலுக்குரிய பெருந்தகை டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே, இந்த அருமையான வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வின் மூலவராகவும் முதல்வராகவும் திகழ்கிற நம் அனைவரின் பெரும் பாராட்டுதலுக்குரிய ஐயா முஸ்தபா அவர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, இந்த சிறப்புமிக்க கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்களே, தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்திருக்கின்ற கவிஞர் பெருமக்களே, படைப்பாளிகளே, பதிப்பாளர்களே, நண்பர்களே, இந்த நல்ல நிகழ்வை நாளை நாடெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக வகையோடு உணர்வோடு வருகை புரிந்திருக்கின்ற ஊடகவியலாளர்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல நாளில் நீண்ட உரை நிகழ்த்த வேண்டும் என்பது எமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பாக இருந்தாலும் நெடிய உரை நிகழ்த்துகிற சூழல் இப்போது இல்லை என்பதை எம்மை போலவே நீங்களும் அறிவீர்கள். மேடைக்கு வந்தபோது கூட நீங்கள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு பேச வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள். ஆனால் எனக்கு பின்னர் பேசியிருக்கின்ற பெருமரியாதைக்குரிய அறிவியலாளர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு பேச வேண்டும். இன்னொன்று, இது போன்ற பாராட்டு நிகழ்வில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை, ஒருவரை பற்றி பாராட்டுகிற போது அதிலும் குறிப்பாக அவர்களது படைப்புகளை குறிப்பிட்டு பாராட்டுகிற போது அதிகமாக கூறுவது கூறல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நான் என்ன பேசுகிறேனோ அதற்கு பிறகு பேச இருப்பவர், அது நிறைவாக பேச இருப்பவர், சிறப்பாக பேச இருப்பவர், அதிக நேரம் எடுத்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர், அதற்கான தயாரிப்போடு வந்திருப்பவர், அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற போது அதற்கேற்றவாறு ரத்தன சுருக்கமாக பேசுவது இன்னும் பொருத்தம் என்று நான் கருதுகிறேன். நான் சொன்ன அத்தனை அம்சங்களையும் கணக்கில் எடுத்து சில மணித்துளிகள் இந்த இடத்துல பேச நான் விழைகின்றேன். முதலில் நம் அனைவரின் பெரும் பாராட்டுதலுக்குரிய பெருந்தகை முஸ்தபா அவர்களே நெஞ்சாக பாராட்ட வேண்டும். ஏனென்றால் பாராட்டுவதற்கென்று ஒரு மனவளம் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனவளம்
மரியாதைக்குரிய முஸ்தபா அவர்களுக்கு இருக்கிறது. ஏதோ முஸ்தபா அவர்கள் ஒரு செல்வந்தர், ஒரு வசதி மிக்கவர், பொருளாதார வளம் மிக்கவர், சிங்கப்பூரில் நல்ல தொழில் நடத்தி சம்பாதித்திருப்பவர், பொருளீட்டி இருப்பவர். செல்வந்தர் என்பது வேறு, பணக்காரர்கள் என்பது வேறு. ஒரு சிறந்த செல்வந்தராக திகழக்கூடியவர் என்பதெல்லாம் நாம் அறிவோம். ஆனால் அதற்காக பணம் வைத்திருக்கிறோம் என்பதற்காக சாதாரண விஷயங்களுக்கு செலவிடுவதை அவர் விரும்புவதில்லை. ஒரு சல்லி காசு கூட சாதாரணமான விஷயத்திற்கு செலவிட்டுவிடக்கூடாது என்பதிலே குறிப்பாக இருப்பவர் அவர் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். சிங்கப்பூருக்கு பலமுறை சென்று சொற்பொழிவு நிகழ்த்துகிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அவ்வாறு சொற்பொழிவு நிகழ்த்துகிற போதெல்லாம் அவரையும் நாம் சந்திக்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறது. ஒரு சிறப்பான விஷயங்களுக்கு மட்டும்தான் நன்கொடை அளிக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர். ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு தன்னந்தனியாக வருகை புரிந்து, அவர் நினைத்திருந்தால் ரஜகத துரக பதாதிகளோடு வருகை புரிந்திருக்கலாம், ஒரு 10 பேரோடு வந்திருக்கலாம். தனியாக காரில் வந்து தன்னந்தனியாக ஒரு விடுதியிலே தங்கி 2-3 நாட்கள் தங்கி இருந்து ஒவ்வொரு அரங்கமாக ஏறி ஏறி பார்த்து, இவர்தான் முஸ்தபா என்று எவரும் அறியாத சூழலில் பார்த்துவிட்டு, கடைசியில் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் ஈரோடு புத்தக திருவிழாவில் நாங்கள் ஒரு விருதை அறிவிப்பதற்காக தயாராக இருந்தோம். இளம் அறிவியலாளர் ஒருவருக்கு, 40 வயதுக்கு உட்பட்ட ஒருவருக்கு அறிவியல் மேதை ஜிடி நாயுடு விருது என்ற ஒரு விருதை அறிவிப்பதாக நாங்கள் தயாராக இருந்தோம். அவ்வாறு தயாராக இருப்பதை அறிந்து கொண்டு ஈரோடு புத்தக திருவிழா கடந்த 13 ஆண்டுகளாக, இப்போது 15வது ஆண்டு நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஒரு 10-12 ஆண்டுகளாக நேர்த்தியாக நடப்பதை பலரிடம் கேட்டு விசாரித்து அறிந்தும் கொண்டு, ஒரு பதிப்பாளர் ரஹமத் பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகம் வைத்திருப்பவர் முஸ்தபா அவர்கள், அதை புரிந்து கொண்டு ஈரோடு புத்தக திருவிழாவில் மக்கள் சிந்தனை பேரவை அறிவிக்க இருக்கின்ற அறிவியல் மேதை ஜிடி நாயுடு விருதுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நான் அன்பளிப்பாக அளிக்கிறேன் என்று அறிவித்தவர் முஸ்தபா அவர்கள். புகழ்மிக்க தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழவேல் விருது என்று மிகச்சிறந்த விருதை அறிவித்தவர் முஸ்தபா அவர்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், கவிக்கோ மன்றம் என்ற ஒரு மன்றத்தை உருவாக்கி சென்னை மாநகரத்தில் மிகச்சிறப்பான முறையிலே தமிழை பரப்புவதற்கும் வாசிப்பை வசப்படுத்துவதற்குமான அடுத்த தலைமுறையை தயார் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையில் தமிழை வளர்ப்பதில் ஆரோக்கியமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர் முஸ்தபா அவர்கள். இந்த அறக்கட்டளையை பற்றி சின்ன துண்டு அறிக்கை உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் மீண்டும் வாசித்து பார்க்கலாம். இதைவிட ஒரு சின்ன துண்டு அறிக்கை அச்சிட இயலாது. திருக்குறளை போல நறுக்கு தெரித்தாற் போன்ற 4 வரிகள். மு மேத்தா அவர்கள் பெயரில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அறக்கட்டளை அடுத்த தலைமுறையை மனதிலே வைத்து தொடங்கப்பட்டிருக்கிற அறக்கட்டளை. இது தமிழகம் பூராவிலும் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய இளம் மாணவர்கள், அது இளம் கலை முதுகலை, அந்த மாணவ செல்வங்களை படைப்பாளிகளாக உருவாக்க வேண்டும், படிப்பாளிகளாக உருவாக்க வேண்டும், மதிப்பெண்கள் மட்டும் பெற்றுக்கொண்டு வாழ்வின் மதிப்புகளை கற்றுக்கொள்ளாமல் இருப்பதை விட வாழ்வின் மதிப்புகளையும் அவர்கள் கற்றுக்கொண்டு சிறந்த படைப்பாளிகளாக அவர்கள் உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு 150 பக்கங்களுக்கு அவர்கள் தட்டச்சு செய்து கொடுத்தால் அதை புத்தகமாக நேர்த்தியாக ஆண்டுக்கு ஒரு முறை மேத்தா அறக்கட்டளை சார்பாக வெளியிடுகிறோம். அதற்கென்று ஒரு 50,000 ரூபாய் பரிசும் வழங்குகிறோம். சிறந்த படைப்புக்கு புத்தகமாக வெளியிடுவது மட்டுமல்ல, ஆண்டுக்கு 50,000 பரிசும் வழங்குகிறோம் என்று சொல்லி, எப்பேற்பட்ட ஒரு மனிதரின் பெயரில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த அறக்கட்டளையின் சார்பில் எப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஏதோ தமிழ் வளரவில்லை, அடுத்த தலைமுறையிடத்திலே தமிழ் நாவுகளில் நடனமாடவில்லை என்பதையெல்லாம் சொல்லி விமர்சித்துக் கொண்டிருப்பதை விட, அடுத்த தலைமுறையை தட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில், தமிழின்பால் ஈர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில், நல்ல சிந்தனையை விதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த அறக்கட்டளை தொடங்கியிருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் இந்த நேரத்தில் மு மேத்தா அவர்களை பற்றி உள்ளபடியே சொல்ல வேண்டுமென்றால், எனக்கு குறைந்தபட்சம் அவர் கேட்டார், தொலைபேசியிலே கேட்டார், நீங்கள் எவ்வளவு நேரம் பேச விரும்புகிறீர்கள் என்று என்னை கேட்டார், நீங்கள் எவ்வளவு நேரம் தருகிறீர்கள் என்று அவரிடத்தில் கேட்டேன். சுருக்கமாக பேச வேண்டுமென்றால் எனக்கு 1 மணி நேரம் வேண்டும் என்று சொன்னேன்.
நான் இந்த நேரத்தில் அருமையான அவையில் அவ்வளவு நேரம் என்னால் எடுத்துக்கொள்ள இயலாது என்பதை நான் நன்கு உணர்ந்து, இதைவிட இன்னும் எவ்வளவு ஐந்தில் ஒரு பங்காக சுருக்க முடியுமோ சுருக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். மு மேத்தா அவர்கள் 1970 நீங்கள் யோசித்து பாருங்கள், 1970 தீபம் இதழில் முதல் முதல் வெளியிடப்பட்ட தேசப்பிதாவுக்கு ஒரு திருப்பாடகன் அஞ்சலி என்ற தமிழ்நாட்டில் எப்படி செங்காவி சிங்க வீரத்துறை விவேகானந்தர் சிக்காகோவுக்கு சென்று 1893 செப்டம்பர் 11 ஒரு சின்ன சிற்றுரையின் முதல் நாள் உரையில் ஒரு உரையின் மூலமாக உலகம் பூராவிலும் அறியத்தக்க முறையிலே உரை நிகழ்த்தினாரோ, அதுபோல ஒரே ஒரு கவிதையின் மூலமாக தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு வலுவான அறிமுகமானவர் மு மேத்தா அவர்கள். அந்த புகழ்மிக்க கவிதை தான் தேசப்பிதாவுக்கு ஒரு திருப்பாடகன் அஞ்சலி. அந்த புத்தகம், அந்த கவிதை வெளிவந்த போது தீபம் இதழில் நா பார்த்தசாதி அவர்கள் மனமகிழ்ச்சியோடு அந்த கவிதையை வெளியிட்ட போது எனக்கு 10 தான். அந்த கவிதை அச்சில் வெளிவந்த போது நான் வாசிக்கவில்லை. அதற்கு பிறகு 1971 அப்போது அவர் ராசிபுரத்தில் இருக்கிறார், ஒன்றுபட்ட சேலம் மாவட்டம். இப்போது அந்த ராசிபுரம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறது. அப்போது பாலா தமிழ்நாடன் அந்த மகத்தான மா மனிதர்கள் அவர்களோடு பழக்கம் ஏற்படுகிறது, உறவு ஏற்படுகிறது. 1971 கோயம்புத்தூருக்கு வந்து சேர்கிறார், அரசு கல்லூரியில் இணைகிறார். இந்த காலகட்டம் தான் மிக முக்கியமான காலகட்டம், 1971. அந்த 1971 இந்தியா ஊராவிலும் இந்தியா விடுதலை பெற்று ஏறத்தாழ 1/4 காலம் ஆக போகிறது. 1947 விடுதலை கிடைத்தது. அந்த விடுதலை கிடைத்த பொன் விழாவை நோக்கி இந்தியா அணிவகுத்து சென்று கொண்டிருந்த காலகட்டத்தில் அன்றைய இந்திய இளைஞர்கள் கொஞ்சம் கோபப்பட்டார்கள், கொஞ்சம் வேகப்பட்டார்கள். சுதந்திரம் கிடைத்தவர்கள் பாலாறும் தேனாறும் ஓடும் என்றார்களே, இப்போது இந்தியா எப்படி இருக்கிறது என்று கவலைப்பட்டார்கள், கண்ணீர் சிந்தினார்கள். அந்த நேரத்தில் ஆந்திர பிரதேசத்தில் சில கவிஞர்கள் ஒன்றாக, இளம் கவிஞர்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள். திகம்பர கவிதைகள் என்ற ஒரு கவிதா மண்டலத்தையே தொடங்கினார்கள் ஆந்திர பிரதேசத்தில். அந்த கவிதா மண்டலத்திற்கு பெயர் திகம்பர கவிதைகள் என்று. இப்பேற்பட்ட கவிஞர்கள், அந்த இளம் கவிஞர்கள், துடிப்புமிக்க கவிஞர்கள் அந்த கவிதா மண்டலத்தை தொடங்கி இந்திய விடுதலை குறித்த விமர்சனத்தை முன்வைத்தார்கள். விடுதலை வரவேற்கத்தக்கது, காந்தி வரவேற்கத்தக்கவர், நேதாஜி வரவேற்கத்தக்கவர், ஆனால் அவர்கள் கனவு என்ன ஆயிற்று, 25 காலம் ஆக போகிறதே என்ற கேள்வியை முன்வைத்தார்கள், திறனாய்வு செய்தார்கள். அதே போல நவகவிதா என்று சொல்லக்கூடிய ஹிந்தி பகுதியிலே இளைஞர்கள் புறப்பட்டார்கள், புது கவிஞர்கள் புறப்பட்டார்கள், புரட்சி சிந்தனை உள்ளவர்கள் புறப்பட்டார்கள். அவர்கள் கவிதையை தான் முதலில் எழுதினார்கள். இதெல்லாம் இந்தியா ஊராவில் இப்போ இத்தகைய முறையிலே கவிஞர்கள் தான் முதல் முதலிலே மாற்று சிந்தனையை முன்வைத்தவர்கள். இந்திய தேசத்தில் கவிஞர்கள் மாற்று சிந்தனையை முன்வைத்த போது ஆங்கிரி யங் விமன், யங் மென், ஆங்கிரி யங் மென் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர் என்ற தலைப்பில் ஒரு பிரபலமான ஆங்கில இதழில் ஒரு கட்டுரை வெளிவந்தது, ஆங்கிரி யங் மென் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர் என்ற தலைப்பில். ஏனென்றால் இப்படிப்பட்ட கவிதை இயக்கங்கள்லாம் இந்தியா பூராவிலும் பரவி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில், ஒரு ஆத்திரமுள்ள ஆவேசமுள்ள இளைஞர்கள் கவிதா வடிவத்தில் உருவாகி கொண்டிருக்கிற அந்த சூழலில் இந்த கட்டுரை வெளிவந்த பிறகு இந்திய அரசாங்கமும் இந்திய காவல்துறையும் கவனிக்க தொடங்கியது. இதுதான் மிக முக்கியமான வரலாற்று பின்பலம். அந்த நேரத்தில் 1971 கோயம்புத்தூரில் ஒரு கவிதா மண்டலம் உருவாயிற்று. இப்படி நவகவிதா என்ற இயக்கம் இந்தி மண்டலத்தில் உருவானதோ, திகம்பர கவிதைகள் என்று ஆந்திர பிரதேசத்தில் உருவானதோ, அதுபோல தங்க தமிழகத்தில், அது கொங்கு மண்டலத்தின் தலைநகராக இருக்கிற கோயம்புத்தூரில் மரியாதைக்குரிய கவிவேந்தர் மு மேத்தா அவர்கள் அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த அந்த காலத்தில் ராசிபுரத்திலிருந்து கோயம்புத்தூர் வந்த அந்த சூழலில் ராசிபுரத்திலேயே அதற்கு அடித்தளம் இருந்தது. 70 வெளியான அந்த கவிதைக்கே அடித்தளம் இருந்தது. அதற்கு முன்பு எழுதியிருக்கிற பல கவிதைகள் உண்டு, 70 பின்பு 71 வரை இடையில் எழுதிய கவிதைகளும் உண்டு. அதற்கு பிறகு 71 கோயம்புத்தூர் வந்த பிறகு
இந்த மா மனிதர் இவரோடு இணைந்த இரண்டு மூன்று பேர் இந்த மணிமண்டபத்தில் நான் அதை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். அவர்கள்தான் வானம்பாடி என்ற ஒரு கவிதா இயக்கத்தை தொடங்கினார்கள். வானம்பாடி என்ற கவிதா இயக்கம், கவிதைக்கென்று ஒரு இயக்கம், கவிதைக்கென்று ஒரு தனி இதழ், அதுதான் வானம்பாடி என்ற இதழ். அந்த இதழை கோயம்புத்தூரில் தொடங்கிய அந்த துருவ நட்சத்திரம் நம்முடைய மு மேத்தா அவர்கள். இந்த துருவ நட்சத்திரம் மு மேத்தா அவர்கள் என்ற சொற்றொடர் என்னுடையதல்ல. அதே கொங்கு மண்டலத்தின் கோமானாக, கவி கோமானாக விளங்குகிற கவி கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களது பெயர் அந்த சொற்றொடர். நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றேன், அந்த வானம்பாடி என்ற இதழை முதல் முதலில் தொடங்கியவர் யார்? முல்லை ஆதவன் என்ற ஒரு கவிஞர். அவர் கரிகாலன் என்ற பெயரிலும் எழுதினார். தாமரை இதழில் அதற்கு முன்பு ஏராளமான கவிதைகள் எழுதிய புகழ் பெற்றவர் முல்லை ஆதவன். அவர் இரா சந்திரசேகரன் என்பது அவரது பெயர், இயற்பெயர் இரா சந்திரசேகரன் என்பது. அவர் பூசாக்கா கல்லூரியிலே ஆய்வு மாணவராக திகழ்ந்து அதற்கு பிறகு பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக வளர்ந்தவர். அவர்தான் வானம்பாடி இயக்கத்தில் முதல் முதலே தொடங்கியவர். அந்த முல்லை ஆதவனோடு அக்னி புத்திரன், கனல் மைந்தன் என்று பின்னாலே பாராட்டப்பட்ட அழைக்கப்பட்ட அரங்கராசன் அவரும் இணைந்தார். அதோடு மறக்கக்கூடாத மறக்க முடியாத ஒரு மனிதர் இருக்கிறார், அவர்தான் கவிஞர் புவியரசு. அந்த கவிஞர் புவியரசு அந்த வானம்பாடி இயக்கத்தின் பின்புலமாக இருந்து செயல்பட்டவர். அப்போது ரவீன் லாட்ஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு விடுதியில் திருமணமாகாத இளைஞராக, ஒரு கோபாவேசமிக்க ஒரு இளைஞராக இருந்து இவர் அறையில் தான் அத்தனை பேரும் கூடினார்கள். இவர் அறைக்கு மேலே மொட்டை மாடி ஒன்று இருக்கிறது. அந்த மொட்டை மாடியில் உட்கார்ந்து வட்டமாக உட்கார்ந்தார்கள். அதில் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள். கங்கை கொண்டான் இருக்கிறார், ஓடைப்போ துரையரசன் இருக்கிறார், பிறகு வந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நான் இந்த மணிமண்டபத்தில் நேரமின்மை என்ற காரணத்தால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். ஏதோ போகிற போக்கிலே ஒரு சொற்பொழிவாக அல்லாமல், அந்த வானம்பாடி என்ற அந்த இதழின் முதல் பிரதி, அந்த முதல் வரலாற்று சிறப்பிக்க அந்த பிரதி, அந்த பிரதியின் கூடுகள் திறக்கின்றன என்ற தலைப்பிலான ஒரு தலையங்கம், இது முதல் தலையங்கம். அந்த கூடுகள் திறக்கின்றன என்ற அந்த தலையங்கம் முழுக்க முழுக்கவே கந்தக கவித்துவம் மிக்க அற்புதமான தலையங்கம். அந்த தலையங்கத்தில் நான்கு வரிகளை மட்டும் இந்த இடத்தில் நான் வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் மு மேத்தா அவர்கள் தொடக்கத்தில் அந்த வானம்பாடி இயக்கத்தின் தொடக்க கால துருவ நட்சத்திரம் மு மேத்தா அவர்கள் என்று சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களால் பாராட்டப்பட்ட அந்த வானம்பாடி என்ற இதழின் முதல் இதழில் வெளியான முதல் தலையங்கம். புதிய அறத்தின் புதிய யுகத்தை பாடி தானே ஒரு யுகமாகியும் நிலைத்த பாரதி மறைந்து 50 ஆண்டுகளும் மறைந்தன. பாரதி மறைந்து சரியாக 50வது ஆண்டு. ஆனால் அவனது கவி பயணமும் பணிப்பயணமும் நிற்கவுமில்லை, மறையவுமில்லை. உங்கள் கரத்தில் தவழ்ந்து விளையிலா கவிமடலை ஏந்தியபடி உங்கள் மன விண்ணில் சிறகடித்து பறக்கிறது வானம்பாடி. அந்த மானிடம் பாடி குவித்த கவி கவிதை குயில் மற்றவர்களைப் போலவே மண்ணானாலும் அந்த கவியின் ஆத்மா இந்த பரந்த மண்வெளிகளிலேயே இத்தனை காலமும் யுகப்பசியோடு அலைந்திருக்கிறது. அந்த ஆத்மாவின் தரிசனம் கண்ட மனிதர்கள் அவனைப் போலவே இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு சுடர்மிகும் அறிவுடன் மானிடம் பாடும் வானம்பாடிகள் ஆயினர். அவன் அன்று தாய்மையின் பரிவோடும் தன்னின பரிதவைப்போடும் இட்ட முட்டைகள் இன்று குஞ்சுகளாய் பொரிந்திருக்கின்றன, அவ்வளவும் அக்னி குஞ்சுகள் என்று இந்த வானம்பாடி கவிஞர்களுடைய முதல் தொடக்கம் இருக்கிறது. நான் இந்த முதல் இதழிலேயே ஒரு அருமையான கவிதையை எழுதியவர்தான் நம்முடைய கவிவேந்தர் அவர்கள். முதல் இதழில் அருமையான கவிதை, அந்த கவிதையின் தலைப்பு அந்த மனிதாபிமான கவிதையை என்ற ஒரு தலைப்பு. அந்த மனிதாபிமான கவிதையை நான் சில வரிகளே இருக்கிற அந்த கவிதையும் உங்கள் முன் வாசிப்பது பொருத்தம் என்று கருதுகிறேன். ஏனென்றால் வானம்பாடி இயக்கம் ஒரு சாதாரணமான இயக்கம் அல்ல.
அந்த இயக்கம் தோன்றிய முதல் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர்களில் ஒருவர். அது மட்டுமல்ல, தோன்றிய முதல் இதழில் முத்தாய்ப்பான அருமையான கவிதையை எழுதியிருக்கிறார் என்றால் இந்த மணிமண்டபத்தில் அந்த கவிதை வாசிக்கப்பட வேண்டும் என்று கருதுகிறேன். கிழக்கு வானம் வெளுத்து செவக்குமா சிவந்து வெளுக்குமா? ஓ என் தோழரே, ஒப்பற்ற அந்த மனிதாபிமான கவிதையை உங்களில் யார் பாடப்போகிறீர்கள்? தாமரை பொய்கையை தரிசிக்க வந்தோம், இரத்த தடாகத்தை ரசிக்க புறப்பட்டோம், நம் கரங்களில் உழைப்பை நம் கரங்களின் உழைப்பை காலம் அலட்சியப்படுத்தும் போது நிறங்களில் சிவப்பையே நாம் நிச்சயிக்க முடியும். இந்த வரி நான்கு வரி அக்காலத்தில் கோயம்புத்தூரில் மட்டுமல்ல, தமிழகத்திலே தலை சிறந்த இளைஞர்களால் பலரால் இந்த நான்கு வரி மட்டும் தனியாக உச்சரிக்கப்பட்டது. ஏன், எனக்கே கூட சின்னஞ்சிறு வயதிலே இருந்து நான் மேத்தா அவர்கள் கவிதையை வாசித்து விட்டு அதற்கு பிறகு வைகரை பொழுதுக்காக வார்த்தை தவம் இருக்கும் வானம்பாடிகளே, ஓ வானம்பாடிகளே, இந்த பூமி உருண்டையை புரட்டிவிடக்கூடிய நெம்புகோல் கவிதையை உங்கள் யார் பாடப்போகிறீர்கள்? கண்ணீர் பூக்களின் முதல் கவிதை வைகரை பொழுதுக்காக வார்த்தை தவம் இருக்கும் வானம்பாடிகளே. காலையில் சூரியன் வெளியே வருகிறது என்றால் அந்த வைகரை பொழுது, அந்த சிவப்பான வைகரை பொழுதை பார்த்து அந்த எதுகை மோனையோடு கவிதை எழுதலாம் என்று ஏங்கி தவிக்கிற கவிஞர்களே, வைகரை பொழுதுக்காக வாங்கி ஏங்கி தவிக்கிற கவிஞர்களே, இந்த பூமி உருண்டையை புரட்டிவிடக்கூடிய நெம்புகோல் கவிதையை உங்கள் யார் பாடப்போகிறீர்கள் என்ற இந்த நான்கு வரி நான் சின்னஞ்சிறு வயதிலிருந்து கூட்டங்களிலே பேசத் தொடங்கிய காலத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான கூட்டங்களிலே நான் கவிஞர்கள் மத்தியிலே எடுத்து சொன்ன நான்கு வரிகள். ஆனால் அந்த வரி வானம்பாடியின் முதல் இதழில் வந்த இந்த கவிதையில் தான் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அதுபோலத்தான் இந்த நான்கு வரிகள், அதாவது நம் கரங்களின் உழைப்பை காலம் அலட்சியப்படுத்தும் போது நிறங்களில் சிவப்பையே நாம் நிச்சயிக்க முடியும் என்ற வரியை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த வரி இதிலிருந்து எடுக்கப்பட்டது என்று எனக்கு கூட தெரியாது. அடுத்து வரக்கூடிய வரிகள் தான் வைகரை பொழுதுக்கு வார்த்தை தவம் இருக்கும் வானம்பாடிகளே, ஓ வானம்பாடிகளே, இந்த பூமி உருண்டையை புரட்டிவிடக்கூடிய நெம்புகள் கவிதையை உங்கள் யார் பாடப்போகிறீர்கள்? இந்த கவிதைக்குள் தான் இந்த நான்கு வரிகள் வருகிறது என்பதை இந்த இதழில் முதல் பக்கத்தை பார்க்கிற வரை எனக்கு தெரியாது. இந்த வரியை இவர் வரிதான் என்று எனக்கு தெரியும். அதுபோல இருட்டு வானத்தில் நாம் சிவப்பு பறவைகள், பூமி இருண்டிருந்த நேரத்தில் நாம் புறப்பட்டோம், நமக்கு வெளிச்சம் வேண்டியிருந்ததால் சிவப்பு சிறைகளை சேகரித்துக் கொண்டோம். ஓ என் தோழர்களே, ஒப்பற்ற அந்த மனிதாபிமான கவிதையை நம்மில் யார் பாடப்போகிறோம் என்று இந்த கவிதா மண்டலத்தை, இது நான் சொல்வது 1971 1974 தான் கண்ணீர் பூக்கள் வருகிறது. ஜனவரி மாதம் 1974 ஜனவரி மாதம் அது முதல் முதல்ல அந்த கண்ணீர்ப்புகளை தொகுப்பாக கொண்டு வரக்கூடியது இந்த வானம்பாடி இயக்கம்தான். வானம்பாடிகள் தான் முதல் முதல்ல இவரை ஒரு தொகுப்பாக கண்ணீர்ப்புகள் என்ற அந்த புத்தகத்தை 74 ஜனவரியில் கொண்டு வந்தார்கள். பிறகு 1976 கோயம்புத்தூரை சேர்ந்த மு வேலாயுதம் அவர்கள், அச்சக செம்மல் பதிப்பு செம்மல் வேலாயுதம், விஜயா பதிப்பகம் வேலாயுதம், 76 இதே கண்ணீர் பூக்களை கொண்டு வந்து தமிழ்நாடு பூராவிலும் பரப்பினார்கள். இப்போது இதோ இந்த அவையிலே அமர்ந்திருக்கின்றார் கவிதா சொக்கலிங்கம் அவர்கள், மு மேத்தா அவர்களது அத்தனை புத்தகங்களையும் வெளியிட்டிருக்கிற கவிதா பப்ளிகேஷனுடைய உரிமையாளர் சேது சொக்கலிங்கம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். கண்ணீர் பூக்களின் 35வது பதிப்பை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். 35வது பதிப்பு. நான் கேட்கிறேன், ராஜதானியிலே மலர்க்கிடங்கள் சூட்டப்படுகின்ற போது சேரி குழந்தைகளின் சின்ன விழிச்செடியில் உப்பு மலர்கள் உதிர்ந்து விடுகின்றன. ராஜதானியிலே மலர்க்கிடங்கள் சூட்டப்படுகின்ற போது சேரி குழந்தைகளின் சின்ன விழிச்செடிகள் உப்பு மலர்கள் உதிர்ந்து விடுகின்றன. பல பேர் கேட்கிறார்கள், மு மேத்தா என்றால் காதல் கவிஞர் என்கிறார்கள். என்னை பொறுத்தளவில் சொல்கிறேன், என்னை பொறுத்தளவில் அல்ல, அவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், ஐயா நீங்கள் காதலா சமூகமா என்று இவரை கேட்கிறார்கள். நீங்கள் காதல் கவிஞரா சமூக கவிஞரா என்பதற்கு பதிலாக ஒரு வரி, நீங்கள் காதலா சமூகமா என்றபோது மு மேத்தா என்ன பதில் சொன்னார் தெரியுமா? சமூகத்தின் மீது காதல் என்றார். நான் கேட்கிறேன், இவர் என்ன காதல் கவிஞரா, இவர் என்ன கண்ணீர் கவிஞரா? பாரதிய ஒருவன் ஜீவா சொல்லியிருக்கிறார், பாரதிய ஒருவன் எப்படி பார்க்கிறான் என்பதை வைத்து ஒருவனை நிர்ணயிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்.
பாரதியை எப்படி பார்க்கிறார் மு மேத்தா அவர்கள்? கொட்டு மலையினில் வெட்ட வெளிதில் குடும்பம் நடத்துகின்ற எங்கள் பட்டினி தோழரை கட்டி அணைத்திட பாரதி வந்திருந்தான். பாரதி ஏன் வந்தான்? எதற்காக வந்தான்? எதற்காக அவதரித்தான்? ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி சொன்னார்களே, ஆனால் மூமேத்தா என்ன சொன்னார்? கொட்டு மழையினில் வெட்ட வேண்டுதலில் குடும்பம் நடத்துகின்ற எங்கள் பட்டினி தோழரை கட்டி அணைத்திட பாரதி வந்திருந்தான். அதற்கு மட்டும்தான் வந்தானா? நாட்டு விடுதலை கேட்டு கிளம்பிட நல்ல படை அமைத்தான். ஒரு பாட்டு திறத்தினால் வையத்தை காத்திடும் பாதை தெரிந்தெடுத்தான். இதை விட எனக்கு ரொம்ப அற்புதமான வரி, பண கோட்டை தகர்த்திடும் வேட்டு கவிதைகள் கொண்டு வந்தே கொடுத்தான். அடராடா, நாட்டு விடுதலை கேட்டு கிளம்பிட நல்ல வடை அமைத்தான். ஒரு பாட்டு திறத்தினால் வையத்தை காத்திடும் பாதை தெரிந்தெடுத்தான். பண கோட்டை தகர்த்திடும் வேட்டு கவிதைகள் கொண்டு வந்தே கொடுத்தான். அவன் முட்டிய தீயங்கு மூண்டது மாண்டது மூடச்சடலங்களே. பாரதியை பற்றி என்ன ஒரு பார்வை, என்ன ஒரு பார்வை! பட்டினி கிடக்கிற அந்த பாமரனாக இருக்கிற பாட்டாளி மக்களை பற்றி சிந்தித்தவன் பாரதி என்று எவ்வளவு அருமையான ஒரு பார்வையோடு நான் கேட்கிறேன். புது கவிஞர் என்றால் இந்த தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப்பாளர் அஞ்சலி என்ற அந்த கவிதையை முழுக்க வாசிக்கிற போது அது 177 வரிகள். அந்த கவிதையை முழுக்க வாசிக்கிற போது நமக்கு உண்மை உள்ளபடியே சரித்திர மாளிகையில் அகிம்சை பேரொழியில் பகத்சிங்குகள் மறைக்கப்பட்டதால் தானோ சுதந்திர மாளிகை எலிகள் சுரண்டுகின்றன. சரித்திர மாளிகையில் அகிம்சை பேரொழியில் பகத்சிங்குகள் மறைக்கப்பட்டதால் தானோ சுதந்திர மாளிகை எலிகள் சுரண்டுகின்றன. எழுதினார் மேத்தா 1974. அந்த கவிதையை பைபிளை வாசிப்பது போல் வாசித்தோம் நாங்கள். என்ன வயது எங்களுக்கு? 14-15 வயது. அப்போது கூடி வாசித்தோமே இந்த கவிதையை. இதெல்லாம் பார்த்து கடைசியிலே அடடடா, அந்த தேசப்பிதாவுக்கு ஒரு திருப்பாடகர் அஞ்சலி என்ற பாடல், இவருக்கு எப்போது சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிறது? நான் அதை பற்றி இங்கு பேச விரும்பவில்லை. இந்த பாடல் மட்டுமல்ல, கண்ணீர் பூக்களிலே வரக்கூடிய கண்ணீர் பூக்கள் என்ற ஒரு பாடல், 74 எழுதப்பட்ட பாடல். அற்பர்களின் சந்தையிலே அன்பு மலர் விற்றவன், அன்பு மலர் விற்றதற்கு துன்ப விலை பெற்றவன். நீ நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம சொந்தமாக நம்ம நாட்டில் நண்பர்களோடு பழகிய போது நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும். சந்தையிலே அன்பு மலர் விற்றவன், அன்பு மலர் விற்றதற்கு துன்ப விலை பெற்றவன். முட்புதரில் நட்பு மலர் முளைக்கும் என்று நம்பினேன், முளைத்து வந்த பாம்புகளோ வளைத்த போது வெம்பினேன். வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன். கரம் கொடுக்கும் வாய்ப்புகளை கைகளே வீசினேன், கைகளை வீசிவிட்டு காலமெல்லாம் பேசினேன். இந்த கவிதை வரிகளை நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் கடந்த 40 ஆண்டுகளாக இடைவிடாமல் பள்ளி கல்லூரிகளிலே சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. அந்த ஆர்வம் சமூக நோக்கத்தில் அடுத்த தலைமுறையை தயார் செய்ய வேண்டும் என்றால் பேச்சால் எழுத்தால் களப்பணியால் புத்தக திருவிழாக்கள் போன்ற மக்கள் சிந்தனை பேரவை போன்ற அமைப்புகளை உருவாக்குவதால் புதிய தமிழகத்தை உருவாக்கலாம் என்ற 100% நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த மாணவர்களிடத்திலே போய் பேசுகிற போது அவர்களுக்கு நம்பிக்கையை உருவாக்குவதற்கான முறையில் தன்னம்பிக்கை உருவாக வேண்டும் என்றால் வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன். கரம் கொடுக்கும் வாய்ப்புகளை கைகழுவி வீசினேன், கைகழுவி வீசிவிட்டு காலமெல்லாம் பேசினேன் என்ற இந்த 4 வரிகளை லட்சக்கணக்கான மாணவர்கள் நெஞ்சில் ஆழமாக பதிவைத்தால் அவர்களுக்கு தன்னம்பிக்கை தானாக பிறக்கும். ஈரவிழி காவியங்கள் எழுதி வெளியிட்டவன், எழுதி வெளியிட்டதனால் பேரெதிர்ப்பை வெட்டவன் என்று சொல்லி இதயங்களை தொட்டவன், செல்லரித்த மானுடத்தை சீர்திருத்த பாடினேன், சீர்திருத்த பாடியதால் பேரெதிர்ப்பை தேடினேன், செல்லரித்த மானுடத்தை சீர்திருத்த பாடினேன், சீர்திருத்த பாடியதால் பேரெதிர்ப்பை தேடினேன். நான் இந்த அருமையான அவையிலே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மு மேத்தா ஒரு கவிஞர் மட்டுமல்ல. 1900 எனக்கு நேரம் இல்லை என்பதால் நான் சுருக்கி முடிக்கின்றேன், முடிவிறக்கி வருகின்றேன். சொல்ல வேண்டியது ஏராளமாக இருக்கிறது. 8 திட்டம் போட்டுவிட்டு எட்டி எட்டி பார்த்துவிட்டு இயங்குகிற நாட்டிலே வாழ்கிறோம்.
பசி இட்டு விட்ட கட்டளைக்கு சட்டம் திட்டம் யாவும் விட்டு கெட்டுவிட்ட காரணத்தால் தாழ்கிறோம். எட்டு திட்டம் போட்டு விட்டு எட்டி எட்டி பார்த்து விட்டு ஏங்குகிற நாட்டிலேயே வாழ்கிறோம். பசி இட்டு விட்ட கட்டளைக்கு சட்டம் திட்டம் யாவும் விட்டு கெட்டுவிட்ட காரணத்தால் தாழ்கிறோம். முட்டு முட்டு பூக்கள் ஒத்த முல்லை இளம் பிள்ளைகளின் முன்பு வரும் ஆழமன்னம் ஆவது. அதாவது அந்த குழந்தைகளை பற்றி நான் மேத்தாவை பற்றி பேசினால் எனக்கு மகிழ்ச்சி ஏற்படாது, நெகிழ்ச்சி தான் ஏற்படும், நெகிழ்ச்சி தான் ஏற்படும். நல்ல வேளை இந்த மாமனிதனை நான் தொடக்கத்திலே இனம் கண்டுவிட்டேன். 1974 கண்ணீர் பூக்கள் வெளிவருகிறது. 1978 நான் ஈரோடு சிக்கைய நாயக்கல் கல்லூரியிலே இளங்கலை கணிதம் 2 படித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போது நாட்டு நலப்படி திட்டம் NSS உங்களுக்கு தெரியும், அதில் மாணவர் செயலாளராக நான் இருந்தேன், பணியாற்றினேன் 2. 3 கல்லூரி மாணவர் பேரவை தலைவராக தேர்வு செய்யப்பட்டேன். கடைசி ஆண்டு ஏறத்தாழ 4000 மாணவர்கள் படித்த பெரிய கல்லூரி ஈரோடு சிக்கைய நாயக்கர் கல்லூரி, பெரியார் தொடங்கிய கல்லூரி. அந்த கல்லூரியில் 2 நான் படித்துக் கொண்டிருந்த போது 1978 கோயம்புத்தூருக்கு இவர் கடிதம் எழுதி முதல்வரிடத்திலே ஒரு கடிதம் எழுத சொல்லி அவர் நானே அந்த கடிதத்தை தபால் அலுவலகத்தில் போட்டு, ஐயா நீங்கள் ஈரோடு சிக்கைய நாயக்கர் கல்லூரிக்கு பேச வர வேண்டும் என்று அழைத்தோம். அப்போது கடிதம் தானே, செல்போன் கிடையாது. கடிதத்தில் 2-3 முறை நினைவூட்டல் கடிதம் எழுதி கடைசியில் ஒப்புக்கொண்டார். நான் இவரை நேரில் பார்த்ததில்லை, ஆனால் இவரது படைப்புகள் பலதையும் வாசித்திருக்கிறோம். நான் இந்த அருமையான மணிமண்டபத்தில் இன்னொன்றை சொல்ல விரும்புகின்றேன். மு மேத்தா கவிதைகளை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று மண்டியிட்டு ஒரு காகிதத்தில் எழுதி பார்த்து மறுபடியும் வாசித்து எந்த காலத்திலும் நான் மனப்பாடம் செய்ததில்லை. மனப்பாடம் செய்ய நினைக்காமலேயே பல முறை வாசித்ததில் இயல்பாகவே மனப்பாடம் ஆகிற சக்தி அந்த கவிஞனுடைய ஒரு கவிஞனுக்கும், எப்படியாவது மனப்பாடம் செய்துவிட வேண்டும் என்று நீங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் தமிழின் மீது காதல், கொஞ்சம் சமுதாயத்தின் மீது அக்கறை, கொஞ்சம் அடுத்த தலைமுறையின் மீது நம்பிக்கை, இது மட்டும் இருந்தால் மு மேத்தாவின் கவிதைகள் தானாகவே நெஞ்சுக்குள் இறங்கும். அது மரபு கவிதையாக இருந்தாலும் புது கவிதையாக இருந்தாலும். நான் இந்த அருமையான மணிமண்டபத்தில் 78 கடைசியில் வந்து சேர்கிறார். ஈரோடு பேருந்து நிலையத்தில் வரவேற்பதற்காக தயாராக இருக்கிறேன். பேருந்தில் வந்து இறங்குகிறார். 1978 மறந்து விடாதீர்கள், 41 முன்பு, 41 முன்பு இந்த மா மனிதனை ஈரோடு சிக்கன் ஆக்கிய கல்லூரியில் வரவேற்க வேண்டும் என்று. அதிலும் நாட்டு நலப்பணி திட்டத்திற்கெல்லாம் கலெக்டரை வரவேற்போம், அவ்வளவுதான், பரிசு கொடுப்பதற்காக. பேச்சாளரையோ சிந்தனையாளரையோ கல்வியாளரையோ கவிஞரையோ அழைப்பதில்லை. ஆனால் இவரை அழைக்க வேண்டும், அது ஒன்றும் தமிழ் மன்றம் கிடையாது, நாட்டு நலப்பணி திட்டம். ஆகவே இவரை அழைத்தோம். கூடவே பே சிதம்பரநாதன் என்ற இன்னொரு கவிஞரை அழைத்தோம். இந்த கவிஞர்கள் பேருந்தில் வந்து இறங்கினார்கள். ஆட்டோவிலை ஏற்றி அப்போது ஒரு ஜிப்பா போட்டிருப்பார், என்ன வயது அவருக்கு இருந்திருக்கும், எப்படி இளமையான துடிப்போடு கோயம்புத்தூர்லேருந்து வந்து இறங்கினார். முதல் முதலாக அப்போது தான் பார்க்கிறேன் அவரை ஆட்டோவில் ஏற்றி சிக்கன் ஆகிற கல்லூரியிலே போய் அவரை அந்த அருமையான கருத்தரங்கத்தில் அந்த 2 கவிஞர்களும் சொற்பொழிவாற்றினார்கள். அதற்கு பிறகு ஒரே ஒரு வார காலம் கழித்து இவருடைய ஒரே ஒரு கண்ணீர் பூக்கள் என்ற அந்த புத்தகத்தை பற்றி உரை நிகழ்த்துவதற்காக கோயம்புத்தூரில் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக திகழ்ந்த டாக்டர் இலாசே கந்தசாமி அவர்கள், தன்னம்பிக்கை என்ற இதழின் ஆசிரியராக திகழ்ந்தாரே, அந்த மாமனிதனை ஈரோடு சிக்கனாக்கிற கல்லூரிக்கு அழைத்தோம். எதற்கென்றால் இவரது கண்ணீர் பூக்கள் என்ற ஒரே ஒரு புத்தகத்தை பற்றி 1 மணி நேரம் உரை நிகழ்த்துவதற்காக. அவரும் வந்து உரை நிகழ்த்தினார். நான் சொல்வதெல்லாம் 40 முன்பு. இந்த 40 தொடர்ந்து அவரது அத்தனை புத்தகங்களையும் அத்தனை கவிதைகளையும் சோழ நிலா மகடு நிலா என்ற புதினங்களையும் சிறுகதைகளையும் அவர் எழுதியிருக்கிற அத்தனையும் வாசித்து வாசித்து வாசித்தது மட்டுமல்ல அது பற்றி யோசித்து சென்னை வருகிற, அதற்கு பிறகு சென்னை மாநில கல்லூரிக்கு மாற்றலாகி வந்துவிட்டார். சென்னை எப்போது வந்தாலும் எதற்காக வந்தாலும் ஒரு 1/2 ஒதுக்கி மாநில கல்லூரியிலே போய் அவரை சந்திக்காமல் நான் விடைபெற்று ஈரோட்டுக்கு சென்றதில்லை. ஏன் தெரியுமா? சில பேரை தூரத்திலே இருந்து பார்க்கலாம், பக்கத்திலே இருந்து பார்க்கக்கூடாது. பெரிய மனிதர்களாக இருப்பார்கள், ஆனால் மு மேத்தாவை பொறுத்தளவிலே ஒன்றை சொல்கின்றேன், மகத்தான கவிஞர் என்பது எவ்வளவு சர்வ நிச்சயமோ சர்வ சத்தியமோ
அதே போல ஒரு மகத்தான மனிதர், மனிதாபிமான மிக்க மனிதர், சொல்லுக்கும் செயலுக்கும் மயிர்கால் கூட வேறுபாடு இல்லாத மகாமனிதர். கவிதையை நேசிக்க தொடங்கினேன், பிறகு மனிதரை நேசிப்பதில் முடிந்தது. நேசிக்கத்தக்க மனிதர் மு. மேத்தா அவர்கள் சென்னை வருகிற போதெல்லாம் அந்த மாநில கல்லூரியில் அந்த அறையில் நட்ட நடுவில் அமர்ந்து அவர் புத்தகத்தோடு அமர்ந்திருக்கிற போது என் வயதை என்ன இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நான் போய் அப்படியே நிற்பேன், என் முகத்தை பார்த்தால் ஏதோ பள்ளிக்கூடத்திலே ரெண்டு பேரும் ஒன்றாக படித்து அவன் அந்த நண்பன் வந்துவிட்டால் துள்ளி குதித்து ஓடுவோம் அல்லவா, அப்படி என்னை பார்த்து வந்தவர் இவர். எப்படி இருக்கும், நான் இமயமலை போல் அப்படி அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் என்னோடு கைகோர்த்து வருகிற போது எப்படி இருக்கும். அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் மாநில கல்லூரியிலே போய் சந்திப்பதை நான் வழக்கமாக வைத்திருந்தேன். ஓடி வருவார், நடந்து வரமாட்டார். 5 நிமிடம் வெளியே உட்காருங்கள் என்று ஒரு காலம் சொன்னதில்லை. ஓடி வந்து ஒரு நண்பரை போல அப்படியே ஒரு டீ கடைக்கு அழைத்து சென்று ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தமிழ் பற்றியும் தமிழ் கவிதைகளை பற்றியும் டீ கடைகளை உட்கார்ந்து ஒரு பேராசிரியர் ஒரு மாணவனிடத்தில் பேசிய அந்த மகிமை என்ன சொல்லுவது. நாற்பது ஆண்டு காலம். அதற்கு பிறகு ஈரோடு புத்தக திருவிழாவில் 10,000 பேர் அமர்ந்திருந்த பிரம்மாண்டமான கூட்டத்தில் 2 முறை கவியரங்க தலைமை ஏற்றார். அந்த 2 முறையும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி ஊட்டக்கூடிய அந்த நிகழ்ச்சியாக அது அமைந்தது. இன்னும் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நான் சொல்ல வேண்டும். இவர் அருமையான கவிதைகளை வாசித்து விட்டு நான் ஒரு கடிதம் எழுதினேன். நான் சாதாரணமாகத்தான் எழுதினேன், நான் ஒன்றும் பெரிய திட்டமிட்டு எழுதவில்லை, சாதாரணமான முறையிலே கடிதம் ஒன்று எழுதினேன். அந்த கடிதத்தை 1984 அதுவே 35 ஆண்டு காலமாகிறது. 1984 வெளியான திருவிழாவில் ஒரு தெருப்பாடகன் என்ற ஒரு புத்தகத்தில் முன்னுரையாக போட்டிருக்கிறார் கவிஞர் அவர்கள். எனக்காக இவர்கள் முன்னுரை எழுதுகிறார்கள் என்று தலைப்பிட்டு என்னுடைய கடிதத்தை ஒரே ஒரு சொல்லை கூட எடுக்காமல் அந்த கடிதத்தை 35 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த புத்தகத்தின் முன்பக்கத்தில் அச்சிட்ட பெருமை ஐயா அவர்களை சாரும். எண்ணி சாதாரணமாக நான் எழுதிய கடிதம்தான். நான் ஒன்றும் அது முன்னுரையாக போகிறது என்றோ அச்சுக்கு வரும் என்றோ எனக்கு எப்படி தெரியும், அந்த வயதில் தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் இவர் முன்னுரை என்று போட்டு இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதிலும் அடுத்த தலைமுறை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை ஆகவே தான் முஸ்தபா அவர்கள் அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு அடுத்த படைப்பாளிகள் பட்டாளத்தை உருவாக்க வேண்டும். மு. மேத்தா என்றால் எத்தனையோ பெரும் கவிஞர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்கின்றன. நான் ஒரு கவிஞரை பற்றி பேசுகிற போது இன்னொரு கவிஞரை விமர்சிக்கின்ற பழக்கத்தை எந்த காலத்திலும் வைத்துக் கொள்வதில்லை. ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி ரகமாகத்தான் இருப்பார்கள். ஆனால் எல்லோருடைய அந்த சக்தியை, எல்லோருடைய திறமையை, எல்லோருடைய ஆளுமையை எப்படியாவது ஒன்று சேர்த்து அப்படியாவது கடல் மாதிரி, நதிகள் எல்லாம் கடலில் சங்கமிக்கிற மாதிரி இந்த சமுதாயத்தின் மேன்மைக்காக அதை பயன்படுத்த வேண்டும் என்று துடியாய் துடிப்பவர்கள் தான் நாங்கள். எல்லோருடைய திறமையும் பயன்பட வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் மு. மேத்தா அவர்கள், அவர் எழுதிய அத்தனை புத்தகங்கள் மட்டுமல்ல எத்தனையோ கவிஞர்களுக்கு ஏராளமான ரசிகர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் மு. மேத்தா அவர்களுக்குத்தான் ரசிகர்கள் மட்டும் உருவாகவில்லை, மேத்தா அவர்கள் புத்தகங்களால் ஏராளமான கவிஞர்கள் உருவாகி இருக்கிறார். கவிஞர்களை உருவாக்கிய கவிஞர் மு. மேத்தா அவர்கள். காலத்தின் தேவை, கவிஞர்களை உருவாக்க வேண்டும், சிந்தனையாளர்களை உருவாக்க வேண்டும், மிகப்பெரிய போராளிகளை உருவாக்க வேண்டும், புரட்சிக்காரர்களை உருவாக்க வேண்டும், சமுதாயம் மாற வேண்டும். இங்கே இங்கே பொதுவாக்க வேண்டியது கடமைகளை மட்டுமல்ல உடைமைகளையும் தான் என்று எழுதியிருக்கிறார். இங்கே பொதுவாக்க வேண்டியது கடமைகளை மட்டுமல்ல உடைமைகளையும் தான். நான் இந்த அருமையான அவையில் இன்னொரு கருத்தை பதிவு செய்கின்றேன். மு. மேத்தா அவர்கள் வெறும் கவிஞர் அல்ல. கோயம்புத்தூரில் நான் ஈரோட்டிலிருந்து அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் என்ற அமைப்பில் பொறுப்பில் இருந்தேன், மாநில அளவில் பொறுப்பில் இருந்தேன். கோயம்புத்தூரில் மு. மேத்தா அவர்கள் தலைமையிலே 1,000,000 இளைஞர்களும் ஆசிரியர் பெருமக்களும் பேரணி நடத்தினார்கள். அந்த பேரணிக்கு நான் சென்றிருந்தேன் மாணவனாக இருந்தபோது. அந்த பேரணியின் நிறைவில் மு. மேத்தா அவர்கள் ஆற்றிய உரை
இவர் ஒன்றும் சண்டை மாறுத பேச்சாளர் அல்ல. ஆனால் தமிழகத்தில் இவர் இல்லாமல், இவர் கவிதை இல்லாமல் நல்ல இலக்கிய பேச்சாளர், நல்ல சொற்பொழிவை தர முடியாது என்று சொல்லத்தக்க முறையில் மிகச்சிறந்த கவிதைகளை கொடுத்திருப்பவர் தான். நேரடியாக ஊர்வலத்துக்கு தலைமையேற்று ஒரு தனியார் கல்லூரி நிர்வாகம் அராஜகம் அக்கிரமம் அட்டூழியம் செய்து கொண்டிருந்த போது அந்த அராஜகத்தை அக்கிரமத்துக்கு எதிரான போராட்டத்தை போர்க்களத்திலே நேரடியாக சந்தித்து, ஏதோ உன் பாக்கெட்டில் துப்பாக்கி வைத்திருக்கிறாயாமே, இதோ உன்னால் சொல்ல முடியுமா என்று பேசியதை கேட்டவன் தான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். கவிதை எழுதுவதோடு மட்டுமல்லாமல் கவிதா மண்டலத்தை உருவாக்குவது மட்டுமல்லாமல் அடுத்த கவிஞர் பட்டாளத்தை உருவாக்குவது மட்டுமல்லாமல் போர்க்களத்தின் நாயகனாக விளங்கிய மு. மேத்தா அவர்கள் பேசுவதற்கு ஏராளமாக இருந்தாலும், இவர் எழுதிய கவிதைகளை எடுத்துச் சொல்வதற்கு ஏராளமாக கைவசம் இருந்தாலும், இதிலே ஒரு முக்கியமான கவிதை எல்லாம் இருக்கிறது. சோவியத் நாடு பிரிந்தபோது தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் எழுதினார்கள். சோவியத் நாட்டில் 1917 ஆஹா வென்று எழுந்தது வாரி யுகப்புரட்சி, கொடுங்கோலன் ஜாரினும் பேரிசேர்ந்த பாவி அலறி விழுந்தான், குடிமக்கள் சொன்னபடி குடிவாழ்வு மேன்மையிற குடிமை நீதி சொன்னார் அல்லவா. உழுது விதை தருப்பாறு குணவில்லை, பிணிகள் பல உண்டு, பொய்யை தொழுதெருமை செய்வார்க்கு செல்வங்கள் உண்டு, உண்மை சொல்வோர்க்கெல்லாம் எழுதறிய பெருங்குடமை சிறை உண்டு, தூக்குண்டு இறப்பது உண்டு என்று பாரதி சொன்னானே. ரஷ்ய புரட்சி வெடித்த போது, ஸ்ரீமான் லெனின் தலைமையில் வெடித்த போது ஆரவாரத்தோடு சொன்னானே. அதுபோல சோவியத் யூனியன் பிரிந்த போர் அவர் எழுதிய கவிதை, அது கவிதை அல்ல காவியம். அதை வாசிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. அருமை பெரியவர்களே, இப்போது கூட கடைசியாக மு. மேத்தா கவிதைகள் என்று அருமையான புத்தகத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் கவிதா பப்ளிகேஷன். அதை கொண்டு வருகிற போது மு. மேத்தாவிடம் சொன்ன போது, இது என்ன வாசகர்களை ஏமாற்றுவது போல் இருக்கிறது, ஏற்கனவே இந்த புத்தகங்கள் வந்துவிட்டன அல்லவா, மறுபடியும் என்ன மு. மேத்தா கவிதைகள் என்று பதிப்பாளரிடத்திலே சொல்லியிருக்கிறார். சொன்னவர் இவர், கேட்டவர் அவர். அவர் பதில் சொன்னார், இல்லை இல்லை, பெருங்கவிஞர் சிற்பி அவர்களும் பாலா அவர்களும் சேர்ந்து உங்கள் கவிதைகளில் அவர்களுக்கு பிடித்த கவிதைகளை தொகுத்து கொடுக்கிறார்கள், அது வர வேண்டும் என்று சொல்லி மு. மேத்தாவின் கவிதைகள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பெட்டகமான புத்தகம் வெளிவந்திருக்கிறது. நம்முடைய அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு புத்தகங்களை உருவாக்குவதற்கான முறையிலே புது வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றீர்களே முஸ்தாபா அவர்களே. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை இளைஞர்களையும் தட்டி எழுப்ப வேண்டும், புதிய தமிழகம் படைக்க வேண்டும். அந்த புதிய தமிழகம் புரட்சிகரமான தமிழகமாக, ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயமாக, ஒரு பொது உடைமை சமுதாயமாக, அல்லது எல்லோரும் வளத்தோடு வாழ்கிற, எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ்கிற அந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் மு. மேத்தாவின் அடிச்சுவட்டில் அடுத்த தலைமுறையாக இருக்கின்ற அற்புதமான கட்டிலம் காளைகளாக இருக்கிற கவிஞர்களை, சிந்தனையாளர்களை, எழுத்தாளர்களை, படைப்பாளிகளை, ஒருவரிடம் கவிதை, இன்னொருவரிடம் சிறுகதை, இன்னொருவரிடம் நாவல் என்று இந்த புத்தகங்களை கொண்டு வரப்போகிறோம். கல்லூரி மாணவர்கள் மட்டுமே எழுத வேண்டும், அவர்களுக்கு 50,000 பரிசு கொடுக்கிறோம். நான் நிறைவாக இந்த அவையிலே சொல்கின்றேன், எந்த நாட்டில் அறிஞர்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாட்டில் தான் அறிஞர்கள் வளர்வார்கள். எந்த நாட்டில் கவிஞர்கள் ஆராதிக்கப்படுகிறார்களோ அந்த நாட்டில் தான் கவிஞர்கள் தோன்றுவார்கள். எந்த நாட்டில் அறிவியல் மேதைகள் வணக்கம் செய்யப்படுகிறார்களோ அந்த நாட்டில் தான் அறிவியலே தோன்றும் துளங்கும். மயில்சாமி அண்ணாதிரி அவர்கள் இந்த ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழாவில் அறிவியலும் மானுடமும் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் ஏறத்தாழ ஒரு மணி நேரத்திற்கு மேல் ஏறத்தாழ 10,000 மக்களிடத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 11 ஞாயிற்றுக்கிழமை ஜிடி நாயுடு விருதை வழங்கிவிட்டு பேசினார்கள் மரியாதைக்குரிய மயில்சாமி அண்ணாதிரி அவர்கள். அறிவியலை பற்றி ஏறத்தாழ ஒரு மணி நேரத்திற்கு மேல் பேசிய போது அமர்ந்திருந்த 10,000 பேரும் ஒரே ஒருவர் கூட இடையிலே எழுந்து செல்லாமல் இருந்தது எதிர்காலம் குறித்த நம்பிக்கையை நமக்கு உருவாக்குகிறது. கடந்த 15 காலமாக ஈரோடு புத்தக திருவிழாவை நடத்தி வரக்கூடிய மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் நான் கவிஞர் அவர்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்ல முடியாது, வணங்குகிறேன் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவருடைய எளிமை எல்லோராலும் பின்பற்றப்பட வேண்டியது. அந்த எளிமை செயற்கையான எளிமை அல்ல, இயற்கையான எளிமை. அவர் கவிதை எவ்வளவு எளிமையானதோ அவ்வளவு எளிமையானவர், மகத்தான மனிதர் மு. மேத்தா அவர்கள். ஒரு இடத்தில் சிற்பி பாலசுப்ரமணியன் சொன்னவர் யார், சிற்பி சொல்லியிருக்கிறார், இந்த சூழ்நிலையில் வெற்று பொறாமை
இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அறிஞர்கள் மத்தியிலே கவிஞர்கள் மத்தியிலே கொஞ்சம் கூட இம்மியும் பொறாமை இல்லாத ஒரு கவிஞர் தமிழ் அறிஞர் இருக்கிறார் என்றால் அவர் மு மேத்தாதான் என்று சிற்பி பாலசுப்ரமணியம் சொல்கிறார். பொறாமையே இல்லாத மனிதர், பொறாமை இல்லாமல் இல்லை என்றால் எல்லாம் சிறப்பு. பொறாமை தான் மனிதர்களை அழிக்கிறது, தனி மனிதனையும் சமுதாயத்தையும் அழிக்கிறது பொறாமை. ஆனால் அந்த பொறாமை கொஞ்சமும் அண்டாத ஒரு மனிதராக அவரை கவிஞராக தரிசிக்கிறோம். ஆனால் சகோதரனாக நேசிக்கிறோம், சகோதரனாக நேசிக்கிறோம். கலாமை எப்படி நாம் ஒரு மதம் சார்ந்து பார்க்கவில்லையோ, ஒரு பகுதி சார்ந்து பார்க்கவில்லையோ, அதுபோல ஒட்டுமொத்த தமிழ் உலகமே கையில் புத்தகத்தை கண்ணீர் பூக்களை மட்டுமல்ல ஊர்வலம் மனச்சிறகு அவர்கள் வருகிறார்கள். திருவிழாவில் ஒரு தெருப்பாடகன் என்ற அத்தனை கவிதை புத்தகங்களையும் வேத புத்தகங்கள் மாதிரி கையிலே வைத்து மூவாவர்கள் புத்தகத்திற்குத்தான் தமிழ்நாட்டில் அவ்வளவு மரியாதை இருந்திருக்கிறது. இதற்கு முன்பு அப்துல் ரஹீம், யூனிவர்சல் பப்ளிகேஷன் ஷாஜகான் அவர்கள் இருக்கிறார்கள். அப்துல் ரஹீம் கவலைப்படாதே என்பது போல ஏறத்தாழ 40 தன்னம்பிக்கை புத்தகங்களை தமிழ்நாட்டிற்கு முதல் முதல் கொடுத்தவர் அப்துல் ரஹீம் அவர்கள். அல் ஹதீஸ் என்ற 3 பாகங்களை கொண்டு வந்தவர் அப்துல் ரஹீம் அவர்கள். அப்துல் ரஹீம் அவர்கள் புத்தகத்தை தான் முதல் முதலே தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள் அத்தனை பேரும் கையிலே வைத்திருந்தார்கள் தன்னம்பிக்கைக்காக. அதற்கு பிறகு வந்தவர் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள். அப்துல் ரஹீம் அடியுற்றி வந்தவர் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள். அவரது எண்ணங்கள் புத்தகங்களை வைப்பதில் பெருமையாக கருதுவார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அதிகமாக கவிதை வாசிக்கப்பட்டது கவிஞர் என்ற அங்கீகாரத்தோடு, திரைப்பட பாடலாசிரியர் அல்ல. பிறகுதான் வருகிறார் 450 பாடல்கள், அற்புதமான பாடல்களை எழுதி குவிக்கின்றார். அதில் 90% பாடல்கள் இளையராஜா அவர்களால் இசையமைக்கப்பட்டது பெருமை, மிகப்பெரிய பெருமை. அந்த இளையராஜா கரங்களால் தான் ஈரோட்டில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு ஒரு பெரிய விருது வழங்கினோம் மு மேத்தா அவர்களுக்கு. ஆகவே அத்தனை சிறந்த மனிதன் அவர் பெயரில் அறக்கட்டளை தொடங்கி இருக்கின்றது. புதுக்கல்லூரியை நெஞ்சார பாராட்டுகிறோம். சிங்கப்பூர் முஸ்தபா அவர்களது தமிழ் அறக்கட்டளையை வணங்குகிறோம், பாராட்டுகிறோம். இந்த நேரத்திலும் இவ்வளவு அமைதியாக இருந்து இந்த நிகழ்வை பெருமைப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை வாழ்த்தை பாராட்டை நன்றியை தெரிவித்து, நேரமின்மையின் காரணமாக நம்முடைய மரியாதைக்குரிய அறிவியலாளர் அவர்கள் உரை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பளித்து நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.